குறிச்சு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு காலி பண்றதா என் வேலை. மிர்சா முண்டா வரலாறு நான் படிச்சிருக்கேன். சோ எனக்கு அதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு, அது தனி கதை. அத அங்க நினைவுபடுத்தி 24 வயசுல வெள்ளையர்களை எதிர்த்து களம் கண்டவர் மிர்சா முண்டா. ஆனால் சவார்கர் போராட வேண்டியது வெள்ளையர்களை எதிர்த்து அல்ல, சமூகத்தில் இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து சமூக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கணும். இன்னும் ராகுல் காந்தியாவது நடந்ததை சொல்றாரு, நடக்காததெல்லாம் சொல்லி சவார்கர் அசிங்கப்படுத்துறது யாரு? பிஜேபி. அந்த புல்புல் பறவையில ஏறி வெளியே போயிட்டு வந்தவரு அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதானே. எனக்கு திரும்ப திரும்ப அந்த மண் சிறையில இருந்து உட்காரணும் அம்முட்டு பயமா வெள்ளக்காரங்களை பார்த்து. பிஜேபி நினைச்சிட்டு இருக்கு நாங்க தான் அப்படியே ஆட்சியில தொடர்ந்து இருப்போம். இல்லை, ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவாரங்களை வெற்றி அடைந்து அவங்களை தூக்கி எறிய வைப்பதான் என் வேலை. வன பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி நீர்த்து போக வச்சு வன நிலங்களை எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கிறதுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததே பிஜேபி. வணக்கம் தோழர்களே, பத்திரிகையாளர் முன்னாடி சவால் விட்டு சொடக்கு போட்டு சொல்லியிருக்காரு ராகுல்ஜி. ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? இங்க பாரு, குறிச்சு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு காலி பண்றதா என் வேலை அப்படின்னு பிஜேபிக்கு சவால் விட்டுருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஒரு 150 நாள் இந்தியாவினுடைய 12 மாநிலங்களை நடைபயணமாக போய் சந்திக்கிறார் மக்களை. மக்களை ஒன்று திரட்டுவதும் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற முழக்கத்தோடு பாரத் ஜோடா யாத்திரை நடந்து வருது. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த யாத்திரையில மக்கள் லட்சக்கணக்கில் குவிறாங்க. எந்த அரசியல் கட்சியும் சாராத பொதுமக்கள் அவரை போய் பார்க்கறாங்க. பல பயங்கர ஒரு கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இசை வாசிப்பது, படம் வரைகிறது, சில ரோடே போகாத ஊர்களுக்கு ரோடு போடுறது, ராகுல் காந்தியை கட்டி பிடிச்சிட்டு போட்டோ எடுக்கிறது, அவரும் குழந்தைங்களை தூக்கி தோல்ல வச்சுட்டு நடக்கிறது, இப்படி பல விஷயங்கள் அங்க நடந்துட்டே இருக்கு. உள்ளூர்ல இருக்கிற பிரபலங்கள் ஒவ்வொரு ஏரியாவை தாண்டுகிற போது அங்க இருக்கிற பிரபலங்கள், நடிகர்கள், நடிகைகள், இசை வல்லுநர்கள் எல்லாரும் போய் அவரை சந்திக்கிறது, அவரோட புகைப்படம் எடுத்துக்கொள்வது, இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்குங்க. பாரத் ஜோடா யாத்திரையே காங்கிரஸ்க்கு ஒரு புத்துணர்வை தந்திருக்கிற ஒரு யாத்திரையாக மாறி இருக்கிறது. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 5000 பேரை ஒவ்வொரு ஏரியாவிலும் திரட்டுவோம் அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டி உட்கார்ந்து பேசுனத அடிச்சு நொறுக்கி, நீங்க திரட்டவே வேணாம், ஆளுங்க தன்னால வர்றாங்க அப்படின்ற சூழலுக்கு இந்த பாரத் ஜோடா யாத்திரை மாறி இருக்கிறது. இந்த யாத்திரை போகும்போதுதான் இந்த சவால் விடுகிற நிகழ்ச்சி. அதுக்கு இடையில சவார்கருடைய பேரை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எங்க? மும்பைல. மகாராஷ்டிராவில இந்த பேரணி போகிற போது 100 முடிஞ்சு போச்சு. இந்த 100வது கொண்டாட்டத்தோடு அவங்க மகாராஷ்டிரத்தை கிராஸ் பண்ணும் போது மிர்சா முண்டா RR படத்துல வருவார்ல, ஒரு பழங்குடி பயங்கரமா ஃபைட் பண்ணுவார வெள்ளக்காரனை எடுத்து, அவர் பேர் தான் மிர்சா முண்டா. RRR படத்துல வருவாரு அவரு. RRR படத்துல அவர் வரமாட்டாரு, அவருடைய சிலையை கடைசியில் வச்சு காட்டுவாங்க. மிர்சா முண்டாவினுடைய அந்த பிறந்தநாள் விழால ஏராளமான மக்களை இவர் சந்திச்சிருக்கிறார். சந்திச்சவரு மிர்சா முண்டாவையும் அங்கே இருக்கிற சவார்கரையும் கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? மிர்சா முண்டா 24 வயதுல வெள்ளைக்காரர்களை எதிர்த்து பழங்குடியின மக்களினுடைய உரிமைக்காக போராடுற மிர்சா முண்டா வரலாறு நான் படிச்சிருக்கேன். சோ எனக்கு அதுல கொஞ்சம் முரண்பாடு இருக்கு, அது தனி கதை. ஆனா மிர்சா முண்டா வெள்ளைக்காரங்களை எதிர்த்து பழங்குடியின மக்களினுடைய போராட்டத்தை முன்னெடுத்தவர் என்பது மிகப்பெரிய அளவுல வரலாறு. அத அங்க நினைவுபடுத்தி 24 வயசுல வெள்ளையர்களை எதிர்த்து களம் கண்டவர் மிர்சா முண்டா. ஆனால் சவார்கர் அந்தமான் சிறைச்சாலையில மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வந்தவர். அது உண்மைதானே? சில இடங்கள்ல 4 கடிதம் எழுதுனதா புத்தகங்கள் சொல்லுது, சில புத்தகங்கள் 6 கடிதம் எழுதுனதா சொல்லுது. இப்ப அரசு ஆவண காப்பகத்துல 4 கடிதம் இருக்கு, அதை எரிச்சுட்டாங்களா வச்சிருக்கிறானுங்களான்னு தெரியல. அந்த காப்பகத்துல என்ன பண்றாங்க? பிரிட்டிஷ் ராணிக்கு கடிதம் எழுதுறாரு. யாரு? சவார்கர், வீர் சவார்கர் கடிதம் எழுதுறாரு. என்ன கடிதம் எழுதுறாரு? இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எதிர்த்தது என் தப்பு தான், அதனால நான் இனிமேல் அந்த வேலையை செய்ய மாட்டேன், நான் விடுதலைக்காக போராட மாட்டேன், நான் 2nd உலக யுத்தத்துக்கான படையை திரட்டி கொடுக்கிற வேலையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு படை திரட்டி பிரிட்டிஷ்க்கு கொண்டு போய் இளைஞர்களை சேர்த்தார். அப்படி சேர்க்கிற போது அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாருங்க இளைஞர்களே, நாம
போராட வேண்டியது வெள்ளையர்களை எதிர்த்து அல்ல, சமூகத்தில் இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவ இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளை எதிர்த்து சமூக ரீதியான போராட்டத்தை முன்னெடுக்கணும். இன்ன வரைக்கும் அத்தனை செஞ்சிட்டு இருக்க அந்த கும்பல். எனவே நாம வந்து வெள்ளையர்களை எதிர்க்கிறது நம்முடைய வேலை இல்லை என்று சொல்லி எழுதிய கடிதங்கள் இருக்கு, புத்தகங்கள் இருக்கு. அப்புறம் தான் அவர் விடுவிக்கப்படுறாரு. விடுவிக்கப்பட்ட பிறகு இங்க வந்து பென்ஷன் எல்லாம் வாங்கி அரசாங்கத்துக்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு அவர் பாட்டு கடைசி காலத்தை கழிச்சார். இத மேடையில சொல்லிவிட்டாரு யாரு, ராகுல் காந்தி. மேடையில சொன்ன உடனே சம காண்டாயிட்டாங்க. யாருடைய பேரை, சவார்கருடைய பேரன். இதுல எதுவுமே தப்பு கிடையாது. இன்னும் ராகுல் காந்தியாவது நடந்ததை சொல்றாரு. நடக்காததெல்லாம் சொல்லி சவார்கர் அசிங்கப்படுத்துறது யாரு, பிஜேபி. அவர் புல்புல் பறவைல பறந்தாருன்றாரு. ஒரு சாவி கூட, இந்த சாவி துவாரத்தை தவிர வேற எதுவுமே இல்லாத கடும் சிறையில் அவரை போட்டிருந்தாங்க. நீ கதை இழக்கிற. அப்ப நீ சாவி ஓட்ட கூட இல்லாத ஒரு ஒரு சின்ன தொலைல மட்டுமே காற்று வருவதற்கும் ஒளி வருவதற்குமான ஒரு சின்ன அறையில போட்டு வச்சு கொடுமைப்படுத்தினாங்கன்னா புல்புல் பறவை எந்த ஓட்ட வழியா வெளியே போச்சு, வந்து உள்ள வந்துச்சு. ஒன்னு, அந்த புல்புல் பறவையில ஏறி வெளியே போயிட்டு வந்தவர் அப்படியே எஸ்கேப் ஆக வேண்டியதானே. எனக்கு திரும்ப திரும்ப அந்த மண் சிறையில இருந்து உட்காரணும் அம்முட்டு பயமா வெள்ளக்காரங்களை பார்த்து. கேள்வி இயற்கை தானங்க. நீங்க சொன்ன கதையில நம்ம கேட்கிறோம். கேட்டா இல்ல பிள்ளைங்களுக்கு எந்த இந்த இப்படியேதான் பிள்ளைங்களுக்கு ஓவரா கதையை புகுத்துறது. எப்படி புகுத்துறது, பராக்கிரமங்களை வச்சு புகுத்துறது. அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாருன்னு சாகசங்களை. அது வந்து கற்பனை கதை. வரலாறு வேற, கதைகள் வேற. கதைகள் புனைவு, வரலாறு உண்மை. இந்த வரலாறை விட்டுப்பட்டு பூரா உள்ளடி வேலையா பாக்குறது இந்த காவிகளுடைய வேலை. ஏண்டா எங்க தாத்தாவை இப்படி கேவலப்படுத்திட்டீங்களேயான்னு காவிகள் சட்டையை பிடிச்சு கொடுக்க முடியல இந்த பீஸுக்கு. சவார்கருடைய பேரன் ரஞ்சித் சவார்கர், அவர் தான் பயங்கர கோபமாயிட்டாரு. எங்க தாத்தாவை கேவலப்படுத்திருச்சு ராகுல் காந்தி. 2017 இருந்து நான் பாக்குறேன், தொடர்ந்து என் தாத்தாவை கேவலப்படுத்திட்டே வர்றாரு, கேலி பண்ணிட்டே வர்றாரு, அவமானப்படுத்துறாரு என்றெல்லாம் அவரு சொல்லி வருத்தப்பட்டாராம். அதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராம். நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா, 2017 இருந்தா அதுக்கு முன்னாடிதான் தமிழ்நாட்டுல கிழிச்சு நார்மலா உங்க தாத்தாவை தொங்க விட்டுருக்கோம். ஒருவேளை யாராவது தமிழ் தெரிஞ்ச ஆளுகளோட ஒரு 6 மாசம் உட்காந்து தமிழை படிங்க, படிச்சுட்டு நம்ம ஏரியா பக்கம் வந்து நம்ம போட்ட வீடியோலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவிட்டே ஓடிடலாமா, இப்படி இருக்கானுங்களே அப்படின்னு எங்க மேல உங்களுக்கு அநியாயத்து கோவம் வரும். அதையும் நான் சொல்றேன். சவார்கருடைய வாழ்க்கை வரலாற்ற அச்சுப்படியா படிச்சு பிரிச்சு 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 மேஞ்சிருக்கோம், பிரிச்சு மக்களுக்கு சொல்லியிருக்கோம். அதில் புது உருட்டெல்லாம் இங்கே உருட்ட முடியாது. அதைத்தான் அங்கே ராகுல் வந்து பேசியிருக்கிறாரு. அதை பேசினோடனே பயங்கர கோபம் வந்திருக்கு இவருக்கு. பிரிட்டிஷ் ராணிக்கிட்ட உங்கள் தாத்தா கையெழுத்து வாங்கலை, சந்திரகிரி நகரில் வந்து உங்கள் தாத்தாவை இறக்கி விடல, அவர் பென்ஷன் வாங்கலை, இது எல்லாமே பொய், நான் ஆதாரத்தை கொண்டு வாங்க, இதுக்கெல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்க, அவர் எத்தனை முறை வந்து மன்னிப்பு கடிதம் எழுதினான்ற வரைக்கும் ஆதாரம் இருக்கு. அப்ப ஆதாரமே இல்லாம கோவப்படுறதெல்லாம் விட்டுருங்க மிஸ்டர் ரஞ்சித் சவார்கர். அவர் ஒரு பக்கம் அங்க இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் ராஜஸ்தான் வழியா போகிற போது பத்திரிகையாளர்களை சந்தித்து சவால் விட்டுருக்காரு ராகுல் காந்தி. என்ன சவால் விட்டாரு, பிஜேபி நினைச்சிட்டு இருக்கு நாங்க தான் அப்படியே ஆட்சியில தொடர்ந்து இருப்போன, இல்லை RSS பிஜேபி சங்க பரிவாரங்களை வெற்றி அடைந்து அவங்களை தூக்கி எறிய வைப்பதான் என் வேலை, குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நாள் நம்ம அண்ணாமலை படத்துல வரும்பாருங்க, உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ, அடுத்து வருகிற தேர்தல்ல பிஜேபி அடிச்சு ஓட வர்றது எங்க வேலை என்று அவர் பேசியிருக்காரு. காரணம் என்னன்னா, மக்கள் கொடுத்த சப்போர்ட். அவர் போகிற வழியெல்லாம் மக்கள் அவரோடு பயணித்தார்கள், அவரோ கொண்டாடி தீர்த்ததை பார்த்துட்டு தான் இந்த நம்பிக்கை ராகுல் காந்திக்கு வந்திருக்கு. அவர் கூடுதலா ஒண்ணு சொன்னாரு, பிர்சா முண்டாவை பற்றி பேசுகிற போது கூடுதலா ஒரு வரலாற்று உண்மையை சொன்னாரு. வேணுனே இப்ப எல்லாம் பிஜேபி என்ன தெரியுமா பண்ணுது, பழங்குடிகளை வனவாசிகள் என்று அழைக்கிறது. பழங்குடி இருக்கிறாங்க அவங்கள வனவாசின்னு சொல்லுது. அவங்க வனத்துல இருக்கிறதுனால நாங்க வனவாசின்னு சொல்றோம் அப்படின்றோம். நாம பழங்குடின்றோம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அபார்ட்மெண்ட்ல வாழ்றவன், தனி வீடுல வாழ்றவன், அப்புறம் வந்து இவங்க வீடே இல்லாதவங்க அப்படின்ற கிரைடீரியா இல்லை. அது தங்குற இடத்த பொறுத்த விஷயம் கிடையாது. அவ எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முந்தைய பழங்குடி, அதுதான் அங்க வரலாறும் அரசியலும். இதுக்கு எதிரா தான், பழங்குடிகளுக்கு எதிரா பிஜேபி திட்டமிட்டு பல அரசியல் வேலைகளை செய்யறாங்க. வன பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி நீர்த்து போக வச்சு வன நிலங்களை எல்லாம் கார்பரேட் கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததே பிஜேபி. இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த இந்த கும்பல் தான் இன்னைக்கு வனவாசின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை குறிப்பிட்டு அவர் பேசுறாரு.
இந்த வனவாசி என்று சொல்ல குறிப்பிட்டு பேசுறாரு. அந்த வனவாசின்றது இவர்களுடைய உரிமைகளை நீர்த்து போக செய்கின்ற சொல்லு. ஆதிவாசி அவங்க, அவங்க வந்து பழங்குடிகள், அந்த காலத்துல இருந்து இருக்கிறாங்க. அவங்கதான் மனித இனத்துல முதல் முறையில தோன்றின ஒரு குடிகள், பழங்குடிகள். அவங்களுக்கான உரிமை சட்ட ரீதியா இருக்கு. ஆனா நீ வனவாசி கனவாசின்னு சொல்றது மூலமா இந்த உரிமைகளை நீர்த்து போக வைக்கிறீங்கன்னு கடுமையா சாடியிருக்க. அதுதான் பிஜேபி கும்பலுக்கு பதற்றத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா இப்ப வந்து மகாராஷ்டிராவில ஒரு முதுகுல குத்துற துரோகிய வச்சு சிவசேனாவை ரெண்டா உடைச்சு பிஜேபி ஆட்சியில இருக்கு. இப்ப பிஜேபி ஆட்சியில இருக்கா தைரியமா நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு குடு, ஆதாரங்களோட அசிங்கப்படணும்னா குடு. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் போட்டோம்னா உண்மையான ஆகி போயிடும், ஆதாரங்களோட அசிங்கப்படுற மாதிரி ஆகி போயிடும். 52வது வருஷம் ராமரை பற்றி ஒரு எழுத்தாளர் கவிதை எழுதுறாரு இதே மகாராஷ்டிரால. அந்த கவிதையும் கிழிச்சது மட்டும் இல்லாம அவருடைய பதிப்பகத்தவே அடிச்சு நோருக்கி இது பண்ணாங்க இந்த காவிகள். அன்னைக்கு அடிச்சு நோருக்குன பிறகு அவரை மேல வழக்கு போட்டாங்க. அவர் நீதிமன்றத்துக்கு போறாரு. நீதிமன்றத்துக்கு சும்மா போகல, இங்க சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் யாவருக்குங்களா ராஜாஜி, அவர் எழுதின சக்கரவர்த்தி திருமகன் புத்தகத்துல தொடங்கி இந்தியா முழுது ராமாயணத்தை பற்றி பேசப்பட்டிருந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு போய் நீதிமன்றத்துல வச்சு ராஜாஜி சொல்லியிருப்பாரு, ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு. அவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவரு, அவர் ஒரு பார்ப்பன குடும்பத்துல பிறந்தவரு, அவர் மிகப்பெரிய ஆத்திகரு. அப்படி இருந்தும் அவர் எழுதின சக்கரவர்த்தி திருமகன் அந்த இதுல என்ன எழுதிட்டாருன்னா, இவர் ராமர் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு எழுதிட்டார். இந்த எழுதின அத்தனை விஷயங்களை தொகுத்து அவர் நீதிமன்றத்துல வச்சு காவியங்களை அசிங்கப்படுத்தி ஆம் ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் என்று தீர்ப்பை நீதிமன்றம் சொன்னது. அன்னைக்கெல்லாம் நீதிமன்றம் சுயமா யோசிச்சிருக்கு. அன்னைக்கெல்லாம் நீதிமன்றங்கள் ஆளுகிற அரசாங்கத்துக்கு எதிராக கடப்பாறை விட்டு ஆட்டி இருக்கு. இன்றைக்கு மாதிரிலாம் இல்ல, அன்னைக்கு அதெல்லாம் நடந்துச்சு. இன்னைக்கு வந்தாங்கன்னா மிச்ச மீதாரி இருக்கிற வீர சவார்கர் குறித்த கதைகளை எல்லாம் சொல்லி மொத்தமா முடிச்சு விட்டுறலாம். அந்த வேலையை அவர் செஞ்சாருன்னா நல்லதுதான். இந்த சூழல்ல தான் ராஜஸ்தான்ல அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அடிச்சு சொல்றாரு, நாங்க அடுத்து பிஜேபி அடிச்சு விரட்டுவோங்க. நான் உட்பட பல தப்பு பண்ணிருக்கேன். என்ன தப்பு? மக்கள் கூட போய் நேரடியா நாங்க தொடர்புல இல்லாம போயிட்டோம் காங்கிரஸ்ல. நான் உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் பலர் செய்த தப்பு என்னன்னா, மக்களோட மக்களா போய் நிக்கல. நாங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி வரும்படியாக நாங்க அதை கடந்துட்டோம். இனி அந்த தவற ஒருபோதும் செய்ய மாட்டோம். ராகுல் சொல்றாரு, இனி அந்த தவற ஒருபோதும் செய்ய மாட்டோம். நாங்க நேரா அடிச்சு களத்துல இறங்குவோம், மக்களோட மக்களா நிப்போம். அந்த நிக்கிற அந்த வேலருக்கு பாருங்க, அதுலயே உங்களை காலியாக்கும். அதுல இன்னொன்னு என்ன சொல்றாரு, வழி மிகுந்த இந்த நீண்ட பயணம் தான் எனக்கு இதை உணர்த்தியதுன்ற. 1500 கிலோமீட்டர் போறாங்கன்னா சும்மா போக முடியாதுங்க. மன தைரியம் வேணும், மன வலிமை வேணும். விழிப்பவர் இருந்தா மட்டும்தான் 1500 கிலோமீட்டர் நடந்தே கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவில காங்கிரஸ்காரங்க கலந்துப்பாங்க. அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது அங்க இருந்த காங்கிரஸ்காரர், அங்க இருந்த மக்கள், அடுத்த மாநிலத்துக்கு போகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. சோ அப்ப என்ன நடக்குங்க? ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். ஒரு 10 பேர் 20 பேர் தான் தொடர்ந்து நடக்கிறவங்களா இருப்பாங்க, சரிங்களா? அந்த சூழல்ல அவர் சொல்றாரு, வலி மிகுந்த இந்த பயணம் எனக்கு மக்களோட மக்களா இருக்கிற விஷயங்களை புரிய வச்சுச்சுன்றார். மக்கள் எவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்றத புரிய வச்சுச்சுனர். காங்கிரஸ் செயலிழந்து போயிடுச்சு, காங்கிரஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. காரணம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை காங்கிரஸ் வச்சே நாங்க காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மகிழ்ச்சி, ஏதாவது ஒரு அமைப்பு நல்லா வந்து இந்த கும்பலை கழட்டி விட்டு அடிச்சு தூக்கி எரிஞ்சோம்னா நல்லதுதான். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஏங்க காங்கிரஸ் இருந்து இவ்வளவு பேர் வெளியேறிட்டாங்க, நாங்க காங்கிரஸ் வச்சு வீழ்த்துவோம் வீழ்த்துவோன்றீங்களே அப்படின்னு. அப்புறமா தெளிவா ஒரு பதில சொல்லியிருக்காரு, ரொம்ப முக்கியமான பதிலும் கூட, வெளியேறியவர்களால் ஒருபோதும் பிஜேபியை எதிர்த்து செயல்பட முடியாது. எனவே வெளியேறியவர்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்களால பிஜேபியை ஒருபோதும் எதிர்க்க முடியாது. அப்படி எதிர்க்கவே முடியாத ஒருத்தன் கட்சிகளை உட்கார்ந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கிற அந்த புதுரத்தோடு அடித்து வீசி போவோம், குறிச்சுக்கோங்க, காங்கிரஸ் தான் பிஜேபியை வீழ்த்தும் என்று சொல்லுகிறார். நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மிஸ்டர் ராகுல் காந்தி, உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்துக்கங்க, தொடர்ந்து மக்களோட மக்களா இயங்குங்க. ஏதாவது ஒரு காரணத்தோடு மக்களோடு நெருக்கமாக இருக்கிற போதுதான் காங்கிரஸ் மீதான ஒரு நம்பிக்கை வரும், இல்லைன்னா இந்த கும்பல் என்ன திருட்டு வேலை பார்த்தும் உள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கு. இங்க குஜராத்ல பண்ணாத திருட்டு வேலையா? அதனால திருட்டு கும்பலுக்கு மத்தியில ஒரு அரசியலை வலுவாக கொண்டு வரணும்னா அதற்கான உத்திகளோடு மக்களை நெருங்கணும். நம்பிக்கையும் செயல் திட்டம் தான் வெற்றிக்கான முதல் அடிப்படை. அந்த வேலையில கம்பீரமா இறங்குங்க. வாழ்த்துக்கள்.